நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பெரியவருடைய கருணை சார்ந்த ஒரு சம்பவம். வேத சாஸ்திரங்களை முழுமையாக கற்று அறிந்தவர் சாம்பசிவ ஐயர் என்பவர் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்திலே இவர் வசித்து வந்தார். இவருக்கு மனைவி, ஒரு பிள்ளை. தன்னுடைய பிள்ளைக்கும் வேதத்தை கற்பித்து தன்னுடைய வழியிலேயே அவனையும் ஒரு வேத விற்பன்னராக அவர் ஆக்கிவிட்டார். வேதத்தை உபாசிப்பது, வேத வழி நடப்பது, வேதத்திற்காகவே வாழ்க்கை என்று வாழ்ந்த அவர் ஒரு கட்டத்தில் அமரத்துவம் அடைந்து விட்டார். அவருடைய பிள்ளை அப்பா வழியில வேதம் சொல்லி அதில் கிடைக்கின்ற சொல்ப வருமானத்தில் குடும்பம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. பொதுவாக வேதத்தோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு பெரிய அளவில் சொத்து பத்துக்கள்லாம் இருக்காது. வசிப்பதற்கு ஒரு வீடு வேண்டுமானால் அதிகபட்சமாக இருக்கும், அதுவும் முன்னோர்களுடைய சொத்தாக இருக்கும். அப்படியே அது பின்னாடி போய் பார்த்தாக்கா யாராவது ஒரு அரசன் தானமாக தந்ததாக இருக்கும். ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கை என்பது வேதத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இவர்கள் பெரிய முதலாளியாகவோ அல்லது ஒரு தொழிலாளியாகவோ அல்லது புகழ்பெற விரும்புகின்ற வகையில் ஒரு குத்துச்சண்டை வீரனாகவோ அல்லது விளையாட்டு வீரனாகவோ அல்லது ஒரு சினிமா நடிகனாகவோ அல்லது ஒரு நாடக நடிகனாகவோ பாடகனாகவோ கதாசிரியனாகவோ இவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள முடியாது, வடிவமைத்துக் கொள்ளக்கூடாது. வேதம் சொல்வதுதான் இவர்களுடைய கடன். இவர்கள் வேதம் சொல்லித்தான் பிழைக்கணும். அதற்குத்தான் கடவுள் இவர்களை படைத்திருக்கிறான். அதனாலதான் வேதியர், அந்தனர் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏன் வேதம் சொல்லணும்? அதனால என்ன நன்மை அப்படின்னா, வேதம் எனப்படுவது அதில் தான் எல்லாமே இருக்கு. அது ஒரு வகை சப்தம், மொழி, பாஷை. அது மூட்டுகின்ற அதிர்வில் நிறைய நன்மைகள், நல்ல மழை பொழிவு, பயிர் விளைச்சல், நாட்டிற்குள்ளே அமைதி, மனசில் எல்லாருக்கும் அமைதி நிலவுவது, சந்தோஷம் குடிகொண்டிருப்பது, லட்சுமி கடாட்சம். இப்படி ஒரு நாடு மிக சந்தோஷமாக இருப்பதற்கு பின் புலத்திலே அந்த நாட்டில் எந்த அளவிற்கு வேதம் ஓதப்படுகிறது என்பது இருக்கிறது. இந்த வேதம் என்பது நம்முடைய மதத்தில் மட்டும் வலியுறுத்தப்படலை. எந்த மதத்தை கவனித்தாலும் அந்த மதத்துக்கு அந்த மதத்தினுடைய வேதம் ரொம்ப முக்கியம். வேதத்தை அவர்கள் வந்து வேதத்தையே கடவுளாக கருதுவது என்பதும் அவர்கள் வரையில் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆகையினால வேதம் ஓதுவதற்கு என்று உன்னை நியமித்து விட்ட நிலையில உனக்கு அதை தவிர வேறு எந்த விஷயமும் கூடாது. அதனால இவர்கள் தங்களுக்கு என்று பெரிய சொத்து பத்தெல்லாம் எதுவுமே இல்லாதவர்கள். சாப்பிடுவதற்கு கிடைக்கும். அந்த காலத்தில் அரசர்கள் இருந்தார்கள். கோவில்களில் இவர்களுக்கு சாப்பிடுவதற்கு நெல் மூட்டையை கொடுத்து விடுவார்கள். வருஷத்துக்கு இத்தனை நெல் மூட்டை என்று. ஆக பசி இல்லாமல் வாழலாம். உடுத்திக்கொள்ள துணியும் கிடைத்துவிடும். மற்றபடி பெரிய அளவிலே செல்வத்தை வைத்துக்கொண்டு சீமானாக வாழ்வது, ஊர் சுற்றுவது, அது இது, அதாவது இந்த உலகத்தவர்கள் தூக்கின்ற மற்ற இன்பங்கள் அதெல்லாம் இவர்களுக்கு கிடையாது, கூடாது. அதனால அப்பா போன பிறகு இந்த பிள்ளை இருக்கிறாரே, இந்த பிள்ளை ஏதோ சொல்ப சம்பாத்தியம், அதற்கும் ஒரு கேடு வருகிறது, உடல் நலம் குன்றி போய்விடுகிறது. மிகச்சிறிய வயசிலேயே மூச்சிழைப்பு நோய் வந்து ஒரு 10 நிமிஷம் வேதம் சொன்னால் போகிறோம், அவரால் தொடர்ந்து பேச முடியாது, மூச்சு இழைக்கும். மருத்துவர்களிடம் போனால் ரொம்ப வீக்காக இருக்கு உடம்பு, சத்துள்ள ஆகாரம் சாப்பிடணும் என்று எதோ சொல்லி மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறார்கள். அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட கையில் காசு கிடையாது. இந்த நிலையில் தான் பெரியவரை வந்து தரிசனம் செய்கிறார்கள். பெரியவர்கிட்ட அந்த
பையனுடைய அம்மா மனம் விட்டு சொல்லுகிறார், இந்த மாதிரி அப்போ அவர் இருந்த வரையில் கஷ்டம் தெரியவில்லை, அவர் போய்விட்டார். அதற்கு பிறகு இவன் தான் இருக்கிறான், இவனால் முழுமையாக வேதத்தை சொல்ல முடியவில்லை, உடல் நலம் மோசமாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு வேளை சாப்பிடுவது என்பது எங்களுக்கு ஒரு பெரும் பாடாக இருக்கிறது. எங்கே தெருவிலே போய் பிச்சை எடுக்க வேண்டி வந்து விடுமோ என்று அச்சமாக இருக்கிறது. எங்களுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். பெரியவர் அதை கேட்டுவிட்டு, நீங்கள் இரண்டு நாட்கள் இங்கே மடத்திலே தங்கியிருங்கள், பூஜையெல்லாம் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள், இந்தாருங்கள் பிரசாதம் என்று பிரசாதம் தந்து தங்க சொல்லுகிறார். இவர்களும் இரண்டு நாட்கள் மடத்திலே தங்கி அங்கேயே மடத்திலேயே சாப்பிட்டு ஒரு ஓரமாக தூங்கி கொளுத்து விட்டு வந்து புதிய பெரியவர் செய்கிற பூஜையை எல்லாம் பார்த்து விட்டு, இரண்டு நாட்கள் கழிகிறது, வீட்டை பூட்டி விட்டு வந்திருக்கிறோமே, இவர் இங்கே தங்க சொல்லிவிட்டாரே, அங்கே ஏதோ சொல்ப பொருள் இருக்கிறது, அவை அதாவது திருடன் வந்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது, சரி இன்றைக்கு சொல்லிக் கொண்டு கிளம்புவோம் என்று பெரியவரிடம் சென்று, இதை போல் நீங்கள் சொன்னது போல ரெண்டு நாட்கள் தங்கிவிட்டோம், இப்பொழுது நாங்கள் புறப்படலாம் என்று இருக்கிறோம், உத்தரவு தர வேண்டும் என்று சொன்னவுடன் போயிட்டு வா என்கிறார். இவர்களுக்கு சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது. உதவி கேட்டு வந்தோம், அந்த உதவியை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே, தங்க சொன்னார் போக சொல்லுகிறார், என்ன இது என்று புரியாமல் கலங்கின முகத்தோடு அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த மடத்தை சார்ந்த ஒருவர் எதிர்படுகிறார், அவரிடம் சற்று மனம் விடுகிறார்கள். பெரியவாளைத்தான் மலை போல நம்பி வந்தோம், ஆனால் பெரியவா வந்து கேட்டுக்கொண்டார், ஆனால் ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஏதோ எங்களுக்கு இவன் உடல்நலம் தேறும் வரையிலாவது கை கொடுத்து ஏதாவது செய்வார் என்று நாங்கள் கருதினோம். இந்த மடத்திற்கு என் கணவர் எவ்வளவு உழைத்திருப்பார், வேதம் சொன்னால் கஷ்டம் என்று இன்றைக்கு ஆகிவிட்டது, இப்படி இருந்தால் யார் வேதம் சொல்லுவார்கள் என்று மனதில் பட்டதையெல்லாம் கொட்டி விட்டு அங்கிருந்து அவர்கள் கிளம்புகிறார்கள். ஊருக்கு போய் சேர்ந்த நிலையிலே அவர்கள் வீட்டை நோக்கி செல்லும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் எதிரிலே வருகிறார். அவர் அவர்களை பார்த்து விட்டு கேட்கிறார், எங்கே உங்களை ரெண்டு நாளாக காணோம் என்று. நாங்கள் இதை போல் காஞ்சிபுரத்திற்கு பெரியவருடைய தரிசனத்திற்காக போனோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியா, உங்கள் வீட்டு திண்ணையை போய் பாருங்கள், அரிசி மூட்டைகள் இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன, நெல் மூட்டைகள் இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன, யாரோ ஒரு பெரிய மிட்டா மிராசுக்காரர் மாட்டு வண்டியிலே கொண்டு வந்து நேற்று இரவு ஒரு உங்களுக்கு ரெண்டு வருடத்திற்கு தேவையானதை அவர் அடுக்கி விட்டு போயிருக்கிறார், என்னை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டுத்தான் போனார், நல்லவேளை நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார்கள். இவங்க போய் பார்த்தா திண்ணை முழுக்க நெல் மூட்டை. அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது எதற்காக இரண்டு நாள் பெரியவர் தங்க சொன்னார். அவர் நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் உதவி செய்கிறேன், நான் இருக்கிறேன் என்று வார்த்தையில் சொல்லவில்லை. அதே சமயம் செய்ய விரும்பினார், செய்த பிறகு அவர்களாக தெரிந்து கொள்வதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கலையே, அது வேற எதுலையும் கிடையாது. தன்னை அவர் எந்த நிலையிலையும் முன்னிறுத்திக் கொள்ளவே இல்லை. அதே சமயம் தன்னை சந்திக்க வந்த ஒரு மிட்டாமி ராசுவிடம் இவர்களுடைய முகவரியை சொல்லி, இவர்கள் வீட்டிலே நிறைய விளைந்திருக்கிறது என்று சொல்லுகிறாய், ஒரு வருடத்திற்கு தேவையான மூட்டையை போட்டுவிடு, எனக்காக செய்வாயா என்று கேட்கிறார். எங்களுக்கு பெரிய பாக்கியம் என்று அந்த மிட்டாமி ராசுவும் கொண்டு வந்து போட்டுவிட்டார். அப்பொழுதுதான் அவர்களுக்கு பெரியவர் எப்படி சொல்லாமல் செய்கின்றவர் என்று அவர்களுக்கு புரிந்தது. நின்ற இடத்தில் நின்றபடி அப்படியே அங்கிருந்தே அவர்கள் மகாபெரியவரை அவருடைய திருவடிகளை மனதிற்குள்ளே பற்றி கொண்டு கண்ணீர் விட்டார்கள். நமக்கும் இதை கேட்கும் பொழுது எவ்வளவு நெகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா. பெரியவர் இது போல எத்தனை எத்தனை காரியங்களை செய்திருக்கிறார் தெரியுமா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.